இல்லை சந்திச்சிருச்சவனே வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கல என்னயா என்ன குதிக்கிற? நாலு வட்டி மட்டன் பிரியாணி, நாலு வட்டி கோழி பிரியாணி, பத்து வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கார் ரோல், இன்ன கடக்குல என்னென்ன எல்லாத்தையும் பொட்டம் கட்டிக்கொண்டா. சரி துட்டு துட்டா மூக்கியான என்ற சொன்னேனா உனிய பிச்சு போடுவார் பிச்சு, எல்லாத்தையும் கட்டிக்கிறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா, அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. என்ன பண்றேன் பாரு, அடியில உங்க ஆட்டாட்ட குடுத்த சேனையா நீ கக்கணும்டா, கக்கணும்டா, நீ ரெண்டு அடிக்கிட்ட பாத்துட்டு இருக்கிய போங்க. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம் நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன், எதிரில என்ன வருதுன்னு பாக்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்க மாட்டேங்கிற, ஒரே சீக்கு வந்த கிழவி மாதிரி இப்படி அனத்துல எப்படி சேரிங் குடிச்சு வண்டி ஓட்டுறது? மாம் அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆமா இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச, கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம், ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்றேன். ஆமா முதல்ல கொடுங்க மாமா. மாமா மாமா ஆஹா கவிதையும் பறக்குது கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. காதலை பத்தி என்ன மாதிரி யூத்துட்ட கேளுப்பா, போஸ்ட்மென்ட்ட ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன், இதை போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்தா இந்த கேசட்டை டேபிள் போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது, அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாறேன். எப்படி வளரையா? சொல்றேன் பேசுறியடா. நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு போடு. தான பாட்டு போடு. டேய் பைசன் இங்க வா.
நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீன்னா கடைக்கு பின்னால் நின்று காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்டலாம் கேட்காத. கமா ஆன் ஃபாலோ மா. ஏ மாப்ள லெட்டர் ரெடியா? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாராவ ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ் வேணாம் வரைதான். ஆச்சுயோ கர்ணாக்கு புடிச்சவன நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கோயில் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து புழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி உன் மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. அச்சோ ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுங்க தாண்டா. தகுனு சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நான் நடக்கிறதா நடக்கும். அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சா? மாம்ஸ் லெட்டர் ரெடி. மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க, என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க மாப்பிள்ள. என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி பணம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா. வாலை என்ன கடுதாசி, நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தான் ஐயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி கடுதாசி குடுக்கிறதுக்கு பாட்டு என்ன பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிக்கு போற, தவால் குடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி பாடி ஐயா. லெட்டர் குடுக்கறதுக்குதான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு பாடி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துடுவானுங்க, நழுவிடுவோம். உள்ளே ஐயா. லெட்டர் படிக்க சொன்னா கம்பு நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிக்கிறியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? டே பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான், இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ யோ நிர்பியா. அடிக்கணும் ஆசியன்னு ஒரு சின்ன குச்சியில் அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு? டேய் பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? ரெண்டு வாலு கூடுது. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல ரெண்டு. ஐயோ அம்மா நிர்பியா, தபால் கொடுக்க வந்தவன் இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். அப்பான்னு சொல்லாதா, தப்பா போறது இல்ல, டப்பா டான்ஸ் ஆடுறா. நான் சாத்துங்க அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்காந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுனானு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது அடிக்க அந்த மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறேன். மரியாதையா சொல்லிரு, புகண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க சொறீரண்டா? ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க, இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா, கிழிஞ்சமுடா. வாடி போல. மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசு போட்டானா? என்னன்னு கவனி. வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசு எழுதிருக்காங்களா? பொறுமையா இருக்க முடியாது, போலாம். இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன். ராஸ்கல் இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? ஏண்டா காது கிட்ட கத்த? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா
என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா. அப்பவே அவங்க வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏய் என்ன பூனையா, இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைரம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அறுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவங்க அப்புறம் இரு முன்னாடி போய்க்கிறேன். என்ன செடிய நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி ஒன் செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பையன் மாப்ள, என்ன அவளுக்கு மாம மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையையும் காலையும் பாத்துக்க. என்னைய அவளுக்கு லுக் விடுறாளுக? மாப்ள ஐ கம் நேக்கிட்டியா? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் ரெண்டு பிச்சை தின்னு வந்துடுறேன். மாம்ஸ் என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் டச்சிங் பண்ணுவ, பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏ மாப்ள முன்ன எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ் பார்வையில பாஞ்சு போவ, இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ் ஏதாவது பம்பு வந்து பயமா இருக்கு, நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியாம்? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளிண்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்ட்ரைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு. ஏய் அழகா பத்தி இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரி இங்க மெண்டல் பாப்ளே, நல்லா ஊனி நடுற புடுங்கிட்டு வந்துட போதே. ஏ பாப்ளே நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னமா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்ச பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா, இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கேட்ட